ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் சுந்தர்சி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அரண்மனை நாலு அந்த படத்தில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் சுந்தர்சி தான் வந்து ஹீரோவை பண்ணியிருக்கிறாரு மியூசிக் வந்து ஹிப்ஹாப் தமிழா எடிட்டிங் வந்து ஃபென்னி ஆலிவர் சினிமாட்டோகிராஃபி வந்து கிருஷ்ணசாமி பண்ணியிருக்கிறார் முதல்ல இந்த டெக்னிக்கல் டீம்ல வந்து ஹிப்ஹாப் தமிழாவை தவிர அந்த சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பாராட்டை வந்து நம்ம தெரிவிச்சே ஆகணும் நான் இந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்க வைக்கிறது அவங்க ரெண்டு பேர் தான் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அரண்மனை வந்து சேம் டெம்ப்ளேட்டு தான் அரண்மனையில் வசிக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கோ அது வந்து ஒருத்த பே பிடிச்சிருக்கும் அது வந்து ஹீரோ வந்து எப்படி யார் என்னங்கிறத வந்து கண்டுபிடிப்பார் இதுதான் வந்து ஒரு தேஞ்சு போன ஒரு டெம்ப்ளேட்டு தான் பட்டு காட்சிகள் வந்து நமக்கு எந்தளவுக்கு புதுசாக கொடுக்குறாங்க எடுக்கப்படுற இடம் இருக்குது இல்லையா புது புதுசான இடங்கள் வந்து காமிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் தான் வந்து நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை பார்க்க வைக்கும் பிஜிஎம் பொறுத்தளவில் வந்து ஹிப்ஹாப் தமிழா படத்தோடு பயணிக்கிற இடங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே பட் இந்த பேயை காமிக்கும்போது அவர் பண்ணுற அட்ராசிட்டிஸ் வந்து பேயே தலை தெரித்து ஓடிடும் அளவுக்கு மியூசிக் பண்ணி வச்சுருக்குறாரு அது எப்படி சகிச்சுக்கிறாங்கன்னே தெரியல இப்போ தமிழெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் மாறணும் அந்த டால்பி செவன் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வந்து நம்ம உட்காந்து படம் பார்க்கும்போது வந்து அது என்ன சொல்கிறது இவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியுமே நமக்கு ஒரு பயம் வர மாட்டேங்குது பேயை பார்த்து அதுதான் பெரிய இது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராட்சசன் படத்தில் ஒரு பியானோவில் தான் வந்து ஒரு மியூசிக் வரும் அது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மைல்டான மியூசிக்கை உங்களுக்கு அடிவயத்தில் என்னமோ பண்ணும் ஒரு மாதிரி பயம் ஸோ அது அதுதான் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் மைல்டான மியூசிக் எவ்வளோ ஒரு பயத்தை க்ரியேட் பண்ண பட் இங்கே வந்து தேட்டரே அலருதுங்க காது வலிக்குது அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க ஆனாலும் பேய் மரத்து நமக்கு பயம் வர மாட்டேங்குது அதுதான் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இந்த சம்மர் சம்மரில் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு எங்கே போகலாம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு இது இருக்கும் ஒரு டீசெண்ட் என்டர்டெய்னர் வந்து சுந்தர்சி கொடுத்துருக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் நீங்கள் ஃபேமிலியை ஃபேமிலியாக குட்டிஸ்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க பேயை கண்டுபிடிக்கிற சீன்கள் ஆகட்டும் இந்த படத்தில் முக்கியமாக வந்து தமன்னா தான் வந்து படத்தையே காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களோட ஆக்டிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க அது போக வந்து நடிகர் பட்டாலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கோவை சரலா விடிவி டி கணேஷு யோகி பாபு அப்புறம் ரஷி கண்ணா வந்து இருக்காங்க பட் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து இது வேறு யார் பண்ணியிருந்தாலுமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு படத்தில் அதாவது சுந்தர்சி படம்னால் காமெடியும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம டீஃபால்ட்டாக எதிர்பார்த்துக்கு போகிற விஷயம் ஒரு படம் முழுக்கவே வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகாமே எப்படி வந்து இப்படி டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஒரு இடத்துல கூட வந்து ஒரு வாய் விட்டு மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸே இல்லைங்க அது அதுங்க எப்படி காட்டு விட்டாங்கன்னு தெரியல பட் நம்ம படம் எடுக்கப்பட்ட இடமாகட்டும் அந்த நைட் ஷூட்லாம் இருக்கும் காட்டுக்குள்ளெல்லாம் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே துல்லியமாக சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க பேயை காட்டும்போது அதாவது த திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி சைன் வரும்போது எல்லாம் வந்து அந்த பிஎஃப்எக்ஸ் ஒர்க் அவுட்லாம் வந்து கொஞ்சம் நேர்த்தியாக பார்க்குற அளவுக்கு ரொம்ப போட்டு கொலாப்ஸாக பண்ணாமல் அந்த பேய் வருது அப்படின்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகிற அளவுக்கு வந்து அந்த டீசெண்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அதுதான் சொல்கிறாங்க அந்த எடிட்டிங்கு சினிமாட்டோகிராஃபி வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம்தான் ஏன்னு சொல்கிறேன்னா ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா வறண்டு போய் கிடக்கு மழையே வராமல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் கிடக்குது ஸோ இந்த சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லாருமே ஒரு ஏசி தேட்டரில் போய் சில்லுன்னு உட்காந்து இது பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஓகே ஜாலியாக இருந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் கொடுக்குற படம் தான் இது அரண்மனை ஒன் கம்பேர் பண்ணும்போது இந்த டூ த்ரீ எல்லாம் வந்து ரொம்பவுமே கொடுமையாக இருந்தது ஸோ இந்த அந்த ரெண்டு மூணு பாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர் வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் வைக்கிற அந்த ஒரு அம்மன் சாங்கு அது கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுது ஒரு பக்தி மயமாக கொண்டு வந்துடுது அதில் எந்த மாற்றமே இல்லை அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போகிறப்ப வந்து ஒரு ஃபினிஷிங் சாங் மாதிரி வந்து ஒன்று கொடுக்குறாங்க அது என்னென்னா டூ மினிட்ஸுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டே வருது எல்லாம் எழுந்திரிச்சி தேட்டர் விட்டு வெளியில் போயிட்டாங்க அது படம் முடிஞ்சு நீங்கள் எழுத்து போடுறீங்க அப்படின்னாலே அப்படியே கண்டினியூ ஆகினா தான் வந்து இருந்து பார்த்துட்டு போவாங்க எல்லாம் தேட்டரை விட்டு போனதுக்கப்புறம் சும்மா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் குட்டீஸோடு போய்ட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் மீண்டும் இதேமாரி ஒரு அருமையான தெரிவிமரிசில் சந்திக்கலாம் காமெடி ட்ராக்கு அதை பற்றி வந்து நம்ம சொல்லியே ஆகணும் காமெடிக்கு நடிச்சிருக்கவங்கள வந்து இப்போ கோவை சர்லாவாகட்டும் யோகி பாபா ஆகட்டும் இல்லை வி டிவி கணேஷ் ஆகட்டும் அப்புறம் மொட்டராஜேந்திரன் வேறு சில சீ சீன்ஸ்க்கு வராரு அது போக அந்த சுந்தர்சி படங்களுக்குன்னே டெம்ப்ளேட்டாக சில பேர் இருப்பாங்க இல்லையா அந்த வில்லன் கோஷ்டியில் வர காமெடி பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க இருந்தாலுமே வந்து காமெடி வந்து ஏன் வந்து அவ்வளோ ஒரு படம் முழுக்கவே எப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு அப்படிங்கிறது ரொம்ப நோட்டீஸ் பண்ண வச்சுது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம மெய் மறந்து அந்த காமெடியில் இன்வால்வ் ஆகி நம்ம சிரிக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து சுந்தர்சி படத்தில் ரொம்பவே எதிர்பார்த்து போகிற விஷயம் அது இந்த படத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ் ஆகிறது வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்லணும் ஏன்னா அடுத்ததில் இதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம ஆல்ரெடி கலகலப்பு ஆகட்டும் கலகலப்பு டூ ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம வின்னர் இதெல்லாம் நம்ம வயிறு வலிக்க இப்போவும் அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து டிவியில் நம்ம ஆதித்யா சேனல் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு சிரிப்பு நமக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தோட காமெடி சீக்வன்ஸ்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த ஆதித்யா டிவிலெலாம் போட்டுடாதீங்க ஏன்னா இந்த தேட்டரில் போய் உட்காந்தே பார்க்க முடியல அதில் டிவியில் வேற பார்க்க முடியாது அந்த காமெடி ரைட்டப் வந்து இனிமேல் இந்த மாதிரி கழுத்து இருக்கிற மாதிரி இல்லாமல் காமெடி ரைட்டப் வந்து இன்னுமே நல்ல சூப்பராக வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி படம் எடுத்த விதம் மற்ற உழைப்பு எல்லாமே வந்து பாராட்டுத்த விஷயமாக ஒரு நல்ல டீசன்ட் என்டர்டெய்னராக கொடுத்துருக்காங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை